உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் இடம் பிடித்த மூன்று கல்வி நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. மேலும் பல்வேறு பல்கலைக்கழகங்களை மேம்படுத்த முயற்சிகள் தொடர்வதாக உறுதி. காரிப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ரயில் போக்குவரத்தை மேம்படுத்த கூடுதல் அலைவரிசையை ஒதுக்கீடு செய்யவும் அனுமதி. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தீவிரம். 24 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகளை செலுத்தி புதிய மைல்கல்லை எட்டியது இந்தியா. தமிழகத்தில் ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படுமா? அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 21 தேதி தொடக்கம். முதல் நாளில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரை. மகாராஷ்டிராவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. மும்பையில் கட்டடம் இடிந்து 9 பேர் பலி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறி ரஃபேல் நடால் புதிய சாதனை. ஜோகோவிச்சுடன் நாளை பலப்பரீட்சை.